சைடு பாத்தீங்க அப்படினா இந்த பாத்தி ஃபுல்லா வந்து நாங்க வெங்காயம் போட்டுறோம் வெங்காயம் இப்போதான் நட்டு விட்டுறோம் ஓரளவுக்கு இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு ஏனா ஏற்கனவே வெங்காயம் எல்லாம் அறுவடை பண்ணிட்டோமா அடுத்து வெங்காயம் வேணும் இல்லையா அதுக்காக வெங்காயம் நட்டு விட்டுறோம் இது பாகற்காய் நிறைய பாகற்காய் இருக்கும் அப்புறம் இது பாத்தீங்க அப்படினா கரும்பு கரும்பு இதுல இன்னும் கரும்பு வரல இது வந்து இப்ப வச்சு ஒரு 2 மாசம் இருக்கும் நினைக்கிறேன் 3 மாசம் இருக்கும் இது ஒரு கீரை முருங்கைக்கீரை முருங்கை மரம் அப்படியே போனும்னா இங்க ஒரு கொய்யா மரம் இதுவும் வந்து சிகப்பு கலர் கொய்யாதான் அதுக்கு பின்னாடி ஃபுல்லா வந்து கரும்பு தான் நட்டு விட்டுறோம் பாக்க உங்களுக்கு தெரியும் இது வாழை தோப்பு கரும்பு தோப்பு மாதிரி இருக்கும் இதுவும் வச்சு ஒரு 2 மாசம் இருக்கும் 2 3 மாசம் இருக்கும் இது பாத்தீங்களா கரும்பு இது நாங்க இப்போதான் வச்சு விட்டுறோம் வச்சு ஒரு மாசம் ஒரு 2 வாரம் இருக்கும் நினைக்கிறேன் எப்படி வருது பாருங்க இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு எவ்வளவுதான் கரும்பு வச்சாலும் அந்த கரும்பு பார்த்தவனே வைக்கணும் அப்படிங்கிறது தோணுது இது பாத்தீங்களா நெல்லி சின்ன நெல்லிக்காய் இருக்கும் அரை நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க அந்த நெல்லிக்காய் அது நாங்க இன்னைக்கு தான் கண்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் இது பாத்தீங்களா மருதாணி இந்த கரும்பு பக்கத்துல இருக்கிற ஒரு கொய்யா மரம் இருக்கு இது வந்து வெள்ளை கலர் கொய்யா உள்ள வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா அந்த கொய்யா கீழ பாத்தீங்க அப்படினா இது வந்து நாங்க இந்த இடத்துல என்ன வெங்காயம் போட்ட இடத்துல என்ன போட்டுருக்கோம்னா சக்கரவள்ளி கிழங்கு போட்டுறோம் அதை எடுத்து தான் வெங்காயம் போட்டுறோம் அதுல இருந்து தப்பி வருது ஒரு சக்கரவள்ளி கிழங்கு இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை கீரையில நாங்க வெளியிலே வாங்க மாட்டோம் இங்க இருந்தே எல்லா கீரையும் பறிச்சு போவோம் இதுவும் ஒரு கொய்யா மரம் இது கொஞ்சம் பெருசா வந்திருக்கு அடுத்த வருஷம் காய் காய்க்கும் நினைக்கிறேன் இந்த சீசன் முடிஞ்சிச்சு இல்லையா இதுவும் வெள்ளை கலர் கொய்யாதான் அடுத்து இந்த சைடு தக்காளி போட்டுறோம் அவ்வளவுதான் எல்லாமே ஓஞ்சிடுச்சு எல்லாம் பறிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்கு ஒன்னு ரெண்டு விட்டு வச்சிருக்கோம் அதையும் எடுத்து போடணும் தென் பாகற்காய் நிறைய பாகற்காய் இது பாகற்காய் இதுவும் பாகற்காய் இதெல்லாம்மே கீரை தாங்க கீழ இருக்கதெல்லாம் எல்லாமே கீரை தான் இது வந்து முல்லைப்பூ சொல்வாங்க இங்க ஒரு வந்து வேப்பமரம் இருக்கு அதுல வந்து நாங்க ஏத்தி விட்டுறோம் நான் அது தனியா வந்து போடணும் பந்தல் மாதிரி அமைக்கணும் பிளஸ் அது பக்கத்துல வந்து நாங்க வீட்டு சுத்தி வேலியோரம் ஃபுல்லா வந்து பனை மரங்கள் நட்டு விட்டுறோம் ஏனா இப்போ எல்லாமே மரத்தை அழிச்சிட்டு வர்றாங்க சோ நம்ம வர்ற நம்ம பனை மரங்கள் அதுல உள்ள நன்மைகளை எல்லாம் சாப்பிட்டுப்போம் ஓரளவு ரொம்ப சாப்பிடலனால கொஞ்சமா சாப்பிட்டுப்போம் நம்மளுக்கு அடுத்து வர நம்ம பிள்ளைகள் எல்லாமே வந்து பனை மரம்னா என்னன்னு கூட தெரியாம மலவுக்கு வந்துரும் அப்படிங்கற ஒரு मुटा இது பாத்தீங்க அப்படினா பப்பாளி இது நாங்க தேவிப்பட்டினம் போனும் அங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம் பப்பாளி தென்னை மரம் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் இது ஒரு வேப்பமரம் இது ஒரு மிளகாய் செடி இதுதான் இருக்கதுலயே இது அதுவா வந்த மிளகாய் செடி தான் இருக்கதுலயே ஹைலைட் நிறைய காய் பிடிச்சிச்சு இப்போ சீசன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சைல மரம் வச்சு செடி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு என்னன்னு தெரியல குட்டி குட்டியா காய் காய்க்குது இதை எடுத்துட்டு அடுத்து போடணும் இது கத்தாழை டெய்லி இதிலிருந்து ஒரு கத்தாழையை நாங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து சாப்பிட்ருவோம்
ஆனாலும் நிறைய வந்துடுச்சு. அதோட இதுல வந்து பூ வந்துச்சு. அந்த பூல இருந்து விதை விழுந்து நிறைய பக்கத்துல குட்டி குட்டியா நிறைய வந்திருக்குது கத்தலை. நாங்க கூட ஐயோ இது போயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுவா வந்துடுச்சு நிறைய. இது வந்து தென்னை மரம். இது வந்து பீக்கங்காய். இது நான் இப்பதான் கவனிக்கிறேன். இது என்னன்னு பாக்கணும். பிளஸ் இதுல வந்து தக்காளி நாத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய தக்காளியா கிடக்குது. தக்காளி நாத்து வந்திருக்குது. நாங்க இதை கவனிக்கவே இல்லை. நானும் இப்பதான் கவனிக்கிறேன். நாங்க ஏற்கனவே நாத்து போடணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா போட்டிருக்காங்க ஆல்ரெடி. வீட்டுல யாரோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் வாழை. பிளஸ் உங்களுக்கு இன்னொரு பெரிய கரும்பு காட்டுறோம். இது வந்து எல்லாருக்கும் தெரியும் கருவேப்பிலை. இது வருமோ வராதானு இது எவ்வளோ பாதுகாத்த தெரியுமா? குட்டியோண்டா இருக்கும்போது வந்துடணும் வந்துடணும்னு சொல்லி அவ்வளோ பாதுகாத்து பாதுகாத்து வளர்த்துது. ஆனால் இப்போ நல்லா வளருது. நல்லா பெருசாக வந்துடுச்சு. இது வந்து செவ்வாழை. இது வந்து செவ்வாழை உயரத்துல வந்திருக்கு. இந்த செவ்வாழை தேடி தேடி கேட்டு கேட்டு வாங்கி வச்சோம். எதுக்கு அப்படின்னா என் பொண்ணு வந்து செவ்வாழை நல்லா சாப்பிடுவா. ஆனா இப்ப சாப்பிட மாட்டிக்கா. அவ கொஞ்சம் ஒரு 6 months 7 months இருக்கும்போது, சாரி 7 8 months இருக்கும், அப்ப வந்து கொஞ்சம் வாழைப்பழம் கொடுப்போம்ல அந்த மாதிரி. அப்போது செவ்வாழை தான் நல்லா சாப்பிடுவா. அதுக்காகவே செவ்வாழை வீட்டுல வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க வச்சோம். அது வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. கரும்பு எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாருங்க. கரும்பு வந்துச்சா? இது வந்து நாங்க தைப்பொங்கலுக்கு முன்னாடியே வச்சுட்டோம். அதனாலதான் அவ்வளவு கரும்பு வந்துடுச்சு. இதுவும் ஒரு சீதா கண்டுதான் பாத்தீங்களா. பாகக்காய் கொடி நிறைய இருக்கும். பாகக்காய் கொடி வந்து இங்க பாருங்க. கரும்பு எவ்வளவு அழகா. இப்போதான் அது வந்து கொஞ்சம் கலர் டல்லா இருந்துச்சு. என்னடா கலர் டல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ வந்து கலர் கொஞ்சம் நல்லா டார்க்கா ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடியும் ஒரு வாழை இருக்கு. இந்த கரும்புக்கு பின்னாடியும் ஒரு வாழை இருக்கு. பிளஸ் இது வந்து நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் சொல்லுவாங்கல்ல அந்த பெரிய நெல்லிக்காய் இது. அது பக்கத்துல ஒரு வாழை இருக்கு. அதுவும் செவ்வாழைன்னு சொல்லிதான் அந்த வாழை கிழங்கு கொடுத்தாங்க. ஆனா அது செவ்வாழை என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த மரம் ரெட்டா இருக்குது. வாழை மரம் பாத்தீங்கன்னா ரெட்டு கலர்ல கீழ இருந்து இலையில கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் அந்த அப்படி பாக்குறதுக்கு அப்படி தெரியல. சோ அது என்ன காய் வந்தாதான் தெரியும். என்ன செவ்வாழையா? ஓ அது செவ்வாழை தானா சொல்றாங்க. ஓ இலைய பார்த்தே கண்டுபிடிப்பாங்களாம் இது என்ன வாழை அப்படிங்கறத. இதுவும் செவ்வாழை தானா? சோ ரொம்ப சந்தோஷம். இது பாருங்க. இது வந்து பக்கத்து வீட்டில் சாப்பிட்டுட்டு கொடுத்தாங்க அண்ணாச்சி. அதை நாங்கள் நட்டு விட்டோம். அது அது வந்து அந்த வெள்ளை கொய்யா மரம் இருக்குல்ல அது பக்கத்தில் வச்சிருந்தோம். மழை வரவும் அது அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சோம். இப்போ சூப்பராக வருது. அங்கேருந்து இங்கே வைக்கவும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எலுமிச்சியை வச்சோம் பார்த்தீங்களா. அங்கே இருந்தது தான். அங்கேருந்து மழை வரவும் கொஞ்சம் தூக்கி வேற இடத்த மாற்றி வச்சோம். ஏன்னா ஒரு இடத்துல மரமாக பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் எப்படி முட்டி மோதிக்கும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் மழை பெஞ்சு எடுத்து வச்சோம்னா நல்லா பிடிச்சி வரும். அதுக்காகவே வந்து மழை வரவும் வரவும் நாங்கள் எடுத்து எடுத்து வைப்போம். தனித்தனியாக அது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு எடுத்து வைப்போம். சுண்டைக்காய் வந்து நிறைய படரும். கொஞ்சம் நல்லா மரம் மாதிரி வராம கொஞ்சம் ஓரளவுக்கு படர்ந்து வரும். ஸோ அதனால இது ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் இடம் இருக்கிற ஏரியாவில் வச்சிருக்கோம். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு 2 நாள் ஆகுது 3 நாள் ஆகுது கப்பை கிழங்கு ஊண்டி விட்டுருக்கோம். ஏற்கனவே நாங்க கப்பை கிழங்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுல இருந்து எடுத்த குச்சிகள் வந்து ஊண்டி ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருந்தோம். அப்படியே ஊண்டாம இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இதை ஊண்டிட்டு இருக்கோம். ஆனாலும் வந்துடுச்சு. ஏற்கனவே இன்னொரு இடத்துல நிறைய கப்பை கிழங்கு போட்டிருக்கோம். அது நிறைய கொஞ்சம் ஓரளவுக்கு உயரமா வந்துருச்சு. இது வந்து பப்பாளி. பப்பாளி காய் பிடிச்சிருக்கு. இதுவும் முருங்கை.
இதுல மேல பூ இருக்கு ரெண்டு மூணு காய் விட்டுருந்தது சோ இந்த மரத்துல பிசின் விழுந்துருச்சு சோ அதனால காய் எடுக்கல அது காய் ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி வந்துருச்சு அதனால விட்டுட்டோம் சரி இந்த பூ எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படி இல்லனா அடுத்து மரத்தை வெட்டி விட்டுறலாம் அப்படிங்கறதுக்காக விட்டுறோம் இது ஃபுல்லாவே வந்து கப்ப கிழங்கு தான் மரவள்ளி கிழங்குன்னு சொல்வாங்க இது பாத்தீங்களா பனை மரம் நிறைய பனை இருக்குது இது தென்னை மரம் இப்போ சொல்லிட்டு இருக்க பனை மரமும் தென்னை மரமும் பக்கத்துல இருக்கு சோ இத ஏதாவது மாத்தணும் அப்படிங்கற மாதிரி பனை தென்னை மரத்தை இப்பதான் வச்சோம் இத நாங்க கவனிக்கல சோ இத எடுத்து மாத்தினா வருமா என்னன்னு தெரியல மாத்தி பார்க்கணும் இது பாத்தீங்களா பனை மரம் இது வந்து பாத்தீங்க அப்படினா கற்பூரவள்ளின்னு சொல்வாங்க குழந்தைகளுக்கு சளி இருந்தா வந்து நிறைய மருத்துவ குணம் உள்ளது இது குழந்தைகள்னா நமக்குமே சளி இருந்தா வந்து இது ஒரு இலை பிடிச்சு வாயில போட்டு நல்லா மெண்டு சாப்பிட்டாலே போதும் நல்லா இருக்கும் இதல வந்து வடை செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் இந்த மரத்தை நான் காட்டலையே இதுவும் இன்னைக்கு தான் வச்சோம் இது வந்து பலாமரம் பலாமரம் எங்க வீட்ல முக்கனிகள் இருக்கு மா பலா வாழை முக்கணிகள் வந்துடுச்சு முக்கணிகள் வைக்கணும் எல்லாம் ரெண்டு இருக்குது இன்னும் பழம் இல்லையே அப்படிங்கறதுக்காக இத பழம் வாங்கிட்டு வந்து நாங்க இதையும் இன்னைக்கு தான் வச்சோம் இப்போ வந்து நான் அந்த பக்கம் என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டினேன் இப்போ வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் கொஞ்சம் களைகள்லாம் நிறைய இருக்கு இது நிறைய சுத்தப்படுத்த வேண்டியது இந்த இடம் நிறைய இருக்கு ஏன்னா போர் போட்ட மண்ணு அப்புறம் ஜல்லி எல்லாம் வந்து நல்லா சதுரி கிடக்கு அதெல்லாமே கிளீன் பண்ணணும் அதெல்லாம் எங்களோட பிளான்ல இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம் அப்படிங்கறக்காக இது வந்து கடலை கொடி ஆட்டுக்காக எடுத்து வச்சிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அங்க இடம் இல்லங்கறக்காக இங்க கொஞ்சம் வச்சிருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா மாதுளை இதுவும் அதுவா வந்த மாதுளை தான் இது வந்து சீதா கண்டு நான் சொன்னேன்ல சீதா கண்டு எங்க வீட்டுல நிறைய இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இதுவும் சீதா கண்டு அதுவா வந்த கண்டுதான் இதுவும் சீதா கண்டுதான் பக்கத்துல இது வந்து மாதுளை இது பக்கத்துல நிறைய களைச்செடி இருக்கு இது கூட எடுக்க முடியாம இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி எடுக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் தோட்டத்துல வேலை பார்த்தோம் அந்த புதுசா வாங்கின அந்த ரோஸ் இதெல்லாம் வந்து நட்டு விட்டோம் பிளஸ் வந்து கொஞ்சம் பந்தல் போட்டோம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன் நானா தான் போட்டேன் பந்தல் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பந்தல் போட்டிருக்கேன் வாவ் இப்போதான் நான் கவனிக்கிறேன் இந்த மாதுளையில சின்ன பூ மொட்டு இருக்குது இங்க பாருங்க சின்ன மரம் ஆனா மொட்டு வந்துடுச்சு எப்படி இதுல அவ்வளவு பெரிய மாதுளையிலே ஒரு மொட்டு கூட இல்ல ஆனா இந்த குட்டி மாதுளையில மொட்டு இருக்கு சோ இது மேபி வருமா என்னன்னு தெரியல வரணும் வந்தா நல்லா இருக்கும் பாக்கலாம் இதுவும் வந்து நெல்லிக்காய் மரம் தான் பெரிய நெல்லிக்காய் அங்க ஒண்ணு வச்சிருக்கோம் இது ஒண்ணு இப்ப மாதுளையில மொட்டு வந்திருக்கு பாத்தீங்களா அந்த மாதுளையும் இந்த நெல்லிக்காவும் ஒரு கல்யாண வீட்ல கொடுத்திருந்தாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்தது அது ஒரு ஞாபகார்த்தம் நம்ம கல்யாண வீட்டுல எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் ஒரு பிச்சி பூ காட்டினேன் பாத்தீங்களா அந்த பிச்சி வந்து என்னோட நாத்தனார் கல்யாண வீட்டுல கொடுத்தது கல்யாணத்துக்கு கொடுத்தது அவங்களும் நிறைய மரக்கண்டுகள் கொடுத்தாங்க நான் அதுல இருந்து பிச்சி கொய்யா அதெல்லாம் எடுத்துட்டு சென்னை கொண்டு போயிருந்தேன் பிச்சி பூ வந்து விடாம வச்சிருந்தேன் அதுதான் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அந்த பிச்சி தான் இது ஒரு எலுமிச்சை இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து விதை போட்டு எடுத்தது வீட்டுல இருந்து எலுமிச்சை கொட்டையில இருந்து இதெல்லாம் பாருங்க இது எல்லாமே கப்ப கிழங்கு தான் மரவள்ளி கிழங்கு இப்படி அடர்ந்து போயிருக்குது பாருங்க அடே பச பசேர்னு சூப்பரா இருக்குல்ல இது எல்லாமே கூவாப்பிள் பாத்தீங்க அப்படின்னா நாங்க சீனிய வரைக்கா கொத்தவரைங்கா சொல்லுவாங்க அது இந்த சைட்ல ஃபுல்லா இப்ப இந்த மரவள்ளி கிழங்கு இருக்கிற இடத்துல ஃபுல்லா வந்து நாங்க கொத்தவரங்காவும் பிளஸ் வெண்டைக்காவும் போட்டிருந்தோம் அதெல்லாமே ஓஞ்சிச்சு அதை எடுத்துட்டு தான் நாங்க இதை வச்சோம் இந்த இடத்துலயும் வந்து வெண்டைக்காய் போட்டிருந்தோம் அதெல்லாமே சீசனுக்கு முடிஞ்சிருது அதனால அதை எடுத்துட்டு இப்ப மறுபடியும் இதே இடத்துல சீனை வரைக்காவும் வெண்டைக்காவும் போட்டிருக்காங்க இதெல்லாம் வருது துளர் விட்டு இப்பதான் குட்டி குட்டியா அங்கங்க இருக்குது பாருங்க இந்த இடம் ஃபுல்லா எப்படி இருக்கு இப்ப அப்படியே வந்து
அந்த சைடு போக போறோம். அந்த ஒரு பில்டிங் இருக்குல்ல அது பக்கத்துல. இது ஒரு மரவள்ளி கிழங்கு தான். மீதியான மண்ணல இங்க குட்டி வச்சிருக்கோம். இது எங்க கோழி கூடு. இன்னைக்கு எங்க கோழி ஒன்னு முட்டையிட்டு இருக்கு. குட்டி முட்டையா இருக்கு. இது பாத்தீங்க அப்படினா வெண்டைக்காய். இந்த சைடு வந்து சீனியவரைக்காய் போட்டுருக்கோம். அந்த பெரிய இந்த வெண்டைக்காயில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதா மொட்டு வந்திருக்குது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா பொடலங்காய். அந்த சைடு இருக்கது வந்து சொரக்காய். இது ஒரு பார்க்காய். இந்த சைடு ஃபுல்லா சைடு ஃபுல்லா கூவாப்பிள்ள இருக்கும். அங்க ஒரு புங்கமரம் வச்சிருக்கோம். இந்த பந்தல் இன்னைக்கு தான் இந்த பந்தல அமைச்சோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பந்தல் நான் போட்டுருக்கேன். எந்த அளவுக்கு பந்தல தாங்குதுன்னு பார்க்கலாம். தாங்கும். கயர் வச்சு தான் கட்டி பந்தல் போட்டுருக்கோம். சைடுல எல்லாம் கம்பு உண்டி சுத்தி வந்து அந்த கட்டு கம்பி இருக்கும் பாத்தீங்களா அதை வச்சு கட்டிட்டு நடுவுல ஃபுல்லா வந்து கயர் வச்சு கட்டியிருக்கோம். இது கோழிக்கூடு. இது பாத்தீங்க அப்படின்னா வாதாமரம். நான் சொன்னேன்ல பிச்சி பூ என்னோட நாத்தனார் கல்யாணத்துக்கு கொடுத்தது அது இதுதான். நான் முதலே காட்டியிருந்தேன். இதை எத்தனை தரம் கட் பண்ணி விட்டு இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ எங்க வீட்டு தோட்டம் ஃபுல்லா முடிஞ்சது. இவ்வளவுதான். இன்னும் வந்து காய்கறி விதையெல்லாம் வச்சிருக்கோம். ஸோ அது இன்னுமே தான் போட்டு வைக்கலாம். நாற்று போட்டு எடுத்து வைக்கணும். நாற்று போடலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கோம். அது போட்டுட்டு நான் உங்களுக்கு அது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.